சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். கோபி பிரகாரோஸ்து நதக்கியசன்னசன்னே கோபி பிரகாரோ ந கதாபியம் ஸ்பிருஷேதி பாபிஷ்ட பஞ்சக்ரகதே பதே ஸ்ரிதே நேதி ஸ்ரீ பிரசீதத்து நேதி பிரசாத்யஸ்து சவீர ராகவ. மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி என்கிற ஆச்சாரியன் எப்பொழுதும் கோபப்படாதவர். அவரிடம் சென்று பணிந்தவர்களுக்கு நல்ல பிரகாரம் இருந்தாலும் கெட்ட பிரகாரம் இருந்தாலும் எந்த விதமாக இருந்தாலும் அடி பணிந்தவரிடம் அவர் கோபம் அடைவதில்லை. போட்டியினுடைய பிரகாரம் அவரை ஒரு பொழுதும் தொடுவதில்லை. அப்படிப்பட்ட அந்த சுவாமி பாபிஷ்டர்களுடைய வரிசையிலே முன்னணியில் இருக்கிற என் விஷயத்திலேயும் அவருடைய திருவடியை ஆசிரியித்திருக்கிற என் விஷயத்திலேயும் அனுக்கிரகம் உள்ளவராக ஆகட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். வழக்கம் போல இந்த புதிய ஸ்லோகத்தில் மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று கோபி பிரகார என்ற ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். கோபி என்பதை கஹ அபி என்று பிரித்தால் கோபி பிரகாரா என்பதற்கு எந்த விதமானாலும் என்று அர்த்தம். எந்த ரீதியில் இருந்தாலும் இதே கோபி பிரகாரா என்ற பதத்துக்கு கோபம் உள்ளவன் கோபி, பாபம் உள்ளவன் பாபி, தண்டம் உள்ளவன் தண்டி என்றெல்லாம் வருவது போல அவனுடைய பிரகாரம் ரீதி இருக்கிறதே கோபம் கொள்பவனுடைய ரீதி அது கோபி பிரகாரம். இவ்வாறாக கோபி பிரகாரா என்ற ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் வந்தது. நசனுக்கு கோபி பிரகாரா அஸ்து, இவருடைய திருவடியை ஆசிரியித்தவனுக்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் பிரகாரம் இருக்கட்டும், ஸ்வபாவம் இருக்கட்டும், அவர் எப்பொழுதுமே கோபி பிரகாரம் கொண்டது கிடையாது, கோபம் உள்ளவராக ஆனது கிடையாது என்று சொல்லும் பொழுது கோபி பிரகாரா என்ற பதத்திலே இரட்டை பொருள் வைத்து ஸ்லேடை அலங்காரம். இது முதலாவது. இரண்டாவது, இன்றைய உபன்யாச விஷயத்தை சூச்சனம் பண்ணுகிற பாங்கு, சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு மும்மணி கோவிலே எங்கனும் ஆகும் மெய்யனின்வியப்பே என்கிற வரி, எங்கனும் ஆகும் எப்படி வேண்டுமானாலும் ஆகும் என்ற அர்த்தம், எந்த விதத்திலும் இருக்கும் என்ற அர்த்தம். அது இந்த ஸ்லோகத்திலே கோபி பிரகாரா என்று ஆரம்பத்திலேயே சூச்சிக்கப்படுகிறது, எந்த விதம் ஆனாலும் என்று. இவ்வாறாக முத்ராலங்காரம் வந்தது இன்றைய உபன்யாச தலைப்பை சுட்டி காட்டு குறிப்பிட்டு காட்டுகிற அலங்காரம். மூன்றாவது அனுப்ராசம் என்கிற அலங்காரம், கோபி கோபி பாபி மேபி என்று நாலு வரிகளும், இரண்டாவது எழுத்திலே பி என்று வரும்படியாக
ஆதானுப்பிராசத்தோடு அமைந்திருக்கின்றன. தமிழில் இதை எதுகை என்று சொல்கிறார்கள். இந்த சப்தாலங்காரம் இந்த ஸ்லோகத்திலே அமைந்திருக்கிறது. இவ்வாறாக வழக்கம் போல பிராசாலங்காரம், ஸ்லேஷாலங்காரம், முத்ராலங்காரம் என்ற மூன்றும் கொண்டதாக இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் அமைந்தது. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். தேவ அயக்ரீவ தேவனே, சதா எப்பொழுதும் ஸ்வதீயாக உன்னுடையவையான தயா கரங்க அனுசராக கருணையின் அலைகளை பின்தொடர்ந்து வருகிற கடாட்சாக பார்வைகள், ஸ்ரோத்ரேஷு பும்சாம் மக்களின் காதுகளில் அமிர்தத்தை பொழிகிற சரஸ்வதியை பேச்சை, வம்சிதர்களுக்கு காமதேனு பசுவானதை மே திஷந்து எனக்கு கொடுக்கட்டும். இன்றைய உபன்யாச பேச்சும் தேவரியினுடைய அருளை பின்தொடர்ந்து வந்த பார்வைகளாலே கேட்பவர்களுக்கு இனியதாக அமையட்டும் என்று பிரார்த்தனை. அடுத்தது இன்றைய உபன்யாச விஷயம். ஏழாவது பாசுரத்திலே பயின்மதி நீயே பயின்மதி தருதலின் என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே கடைசி வரிக்கு முன்வரி எங்கனும் ஆகும் மெய்ய நிந்தி எப்பே என்பது இன்றைய உபன்யாசத்துக்கு தலைப்பாக அமைந்தது. இதிலே எங்கனும் ஆகும் மெய்யனின் வியப்பே என்பதிலே அன்பய பேதம் இருக்கிறது. வெவ்வேறு விதமாக அன்பயித்தால் வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கின்றன. எங்கனும் ஆகும் என்பது அடைமொழி, எப்படி வேண்டுமானாலும் ஆகிறா என்ற அர்த்தம். அதை எதிலே அன்பயிக்க வேண்டும்? எங்கனும் ஆகும் மெய்யா, எப்படி வேண்டுமானாலும் ஆகிற சரீரம் கொண்டவனே என்று ஒரு அர்த்தம் சொல்லி மெய்யா மெய் என்பதிலே அதை எங்கனும் ஆகும் என்பதை அன்வயிக்கலாம். அல்லது மெய்யா தாச சத்யனே எங்கனும் ஆகும் நின் என்பதிலேயும் அன்வயிக்கலாம். நீ எப்படி வேண்டுமானாலும் ஆகிறாய் என்ற அர்த்தம் கிடைக்கும். அல்லது எங்கனும் ஆகும் வியப்பு, நீ ஆச்சரியகரனாக இருப்பதற்கு காரணம், அந்த ஆச்சரியத்துக்கு காரணம் எங்கனும் ஆவது என்பது. அதனாலே அந்த வியப்பு எங்கனும் ஆகும் வியப்பு, அப்படியும் அன்வயிக்கலாம். அல்லது எங்கனும் ஆகும் அங்கனே அறிவது என்று அடுத்த வரியிலே எந்த பிரகாரங்களோடு கூட அது ஆகியிருக்கிறதோ அந்த பிரகாரங்களோடு அறிவது என்று அடுத்த வரியிலேயும் அன்வயிக்கலாம். இப்படியாக நாலு விதமாக அன்வயம் பொருந்துகிறது இங்கே. எங்கனும் ஆகும் மெய், எங்கனும் ஆகும் நின், எங்கனும் ஆகும் வியப்பு, எங்கனும் ஆகும் அங்கனே என்று நாலு விதமான அன்வயங்கள். இந்த நாலு அன்வயங்களுக்கும் அர்த்தங்களை பார்த்துவிட்டு பிறகு நாம் அலசலாம் இதிலே எந்த அன்வயம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று. முதல் அன்வயம் எங்கனும் ஆகும் மெய் என்பது. பெருமாளுடைய மெய் இருக்கிறது சரீரம்,
அது எப்படி வேண்டுமானாலும் ஆகும். எப்படி வேண்டுமானாலும் என்றால் அவன் எப்படி வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படியெல்லாம் ஆகும். அவனுடைய சங்கல்பப்படியெல்லாம் சரீரம் ஆகிவிடும். இந்த கருத்தை விளக்குவதற்கு ஒரு புராண ஸ்லோகம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். நாம் அடிக்கடி விஷ்ணு புராணத்திலிருந்து பல ஸ்லோகங்களை எடுக்கிறோம், மற்ற புராணங்களில் அதிகமாக. அதற்கு என்ன காரணம் என்றால், விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம் என்று பெயர். புராணங்களுக்குள்ளே உயர்ந்ததாக புராண ரத்னம் என்று ஒன்று இருப்பது போலவே மந்திரங்களுக்குள்ளே உயர்ந்ததான மந்திர ரத்னம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்ததாக ஸ்தோத்திர ரத்னம் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி மந்திர ரத்னம், புராண ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம் என்ற மூன்று ரத்னங்கள் தான் மும்மணிகள் என்பவை. அந்த மும்மணிகளுடைய சாராம்சத்தை தான் இந்த மும்மணி கோவை நமக்கு கோர்த்து கொடுத்திருக்கிறது. ஆகையாலே இந்த மும்மணி கோவையை விளக்கும் பொழுதெல்லாம் இந்த மும்மணிகள் இருக்கின்றனவே அவற்றிலிருந்து மேற்கோள் காட்டி விளக்க வேண்டும். அதனாலேதான் இன்றைக்கு விஷ்ணு புராணத்திலிருந்து முதல் மேற்கோள் ஆரம்பிக்கிறது. மும்மணி கோவை என்று சொன்ன மூன்று மணிகள் எவை என்று கேட்டால், வேறு விதமாகவும் சொல்வார் உண்டு. ஏனென்றால் மும்மணி கோவை என்பது தேசிக பிரபந்தத்தில் ஒரு பிரபந்தமாக இருக்கிற மும்மணி கோவை மட்டும் அன்று, மும்மணி கோவை என்பது தமிழிலே ஒரு பிரபந்த வகை, தமிழ் இலக்கியத்திலே ஒரு வகை இலக்கியம் அது. இதே மும்மணி கோவை என்ற தலைப்பிலே வேறு எத்தனையோ தமிழ் கவிஞர்கள் வேறு பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். அவற்றிலே இந்த துவயம், புராண மந்திர ரத்னம், புராண ரத்னம், சோத்திர ரத்னம் இதெல்லாம் வரவே வராது. இருந்தாலும் அவர்களும் மும்மணி கோவை என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்திலே மூன்று மணிகள் வேறு. அவை எவை என்றால், தமிழிலே யாப்பிலே வெண்பா என்று ஒரு வகை, கலிப்பா என்று ஒரு வகை, ஆசிரியப்பா என்று ஒரு வகை, மூன்று வகை பாடல்கள் தமிழ் இலக்கியத்திலே. இந்த மூன்று வகை பாடல்களும் மூன்று மணிகள் எண்ணப்படுகின்றன. எல்லா மும்மணிக்கோவை பிரபந்தங்களிலேயும் இந்த மூன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வரும். இந்த மும்மணி கோவையிலும் அப்படித்தான். முதலிலே அருள் தரும் அடையவரபா என்று ஆரம்பிக்கிற பாசுரம் ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது. அடுத்தது திருமால் அடியவர்க்கு மெய்யனார் என்ற பாசுரம் வெண்பா வகையை சேர்ந்தது. அதற்கடுத்தது கலித்துறையை சேர்ந்தது. மறுபடியும் ஆசிரியப்பாவை சேர்ந்தது என்று இந்த மூன்றும் மாறி மாறி வரும். ஆகையினாலே இது மும்மணி கோவை எனப்படும். இப்பொழுது புராண ரத்னத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். ஸ்லோகம் இந்த புராணத்திலே இருக்கிற எத்தனையோ ஸ்லோகங்களிலே முக்கியமானது. ஏனென்றால் இது அடிக்கடி நம்முடைய ஆச்சாரியர்களாலே மேற்கோள் காட்டப்படுவது. பெருமாள் சன்னிதிகளிலே, பெருமாளுடைய திருமுகத்திலே விஞ்ஞாபிக்கப்படுகிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அசௌ இந்த பகவான் விஷ்ணுவானவர் சமஸ்த கல்யாண குண ஆத்மகா, எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியவர். சக்தி லேச உத்ருத பூதவர்க்கன்னுடைய சக்தி, அபரிமிதமான பராசக்தி சக்தியின் விவிதைவ என்று உபனிஷத் கொண்டாடுகிற வல்லமை இருக்கிறதே, அதனுடைய லேச ஒரு சிறு பகுதியின் துணையாலே உத்ருத பூதவர்க்க எல்லா உயிரினங்களையும்
அல்லது எல்லா மகாபூதங்களையும் உத்தரித்து வைத்திருக்கிறார் அவர். இப்படி தன்னுடைய சக்தி லேசத்தினாலேயே பூதவர்க்கத்தை உத்தாரம் பண்ணினவர். இது இரண்டாம் வரி கருத்து. அடுத்தது மூன்றாம் வரி, இச்சா தன்னுடைய விருப்பத்தினாலே கிரகீதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிபதா தனக்கு மிகவும் இஷ்டமான ஒரு பெரிய தேகா சரீரத்தை கொண்டவர். அவர் தான் சரீரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தனக்கு எந்த சரீரம் இஷ்டமோ அதை தன் இஷ்டப்படி எடுத்துக்கொள்கிறார். நாலாவது வரி, ஹம்சாதித அசேஷ ஜகத் அசேஷ ஜகத், எல்லா லோகங்களுக்கும் ஹிதத்தை நன்மையை சம்பாதனம் பண்ணுகிறார், சாதித்துக் கொடுக்கிறார். நாலு வரியிலேயும் நாலு வெவ்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டன. முதல் வரியிலே அவர் நல்லவர் என்பது, இரண்டாவது வரியிலே அவர் வல்லவர் என்பது, மூன்றாவது வரியிலே அவர் இஷ்டப்பட்ட வடிவு கொண்டவர் என்பது, நாலாவது வரியிலே அவராலே நமக்கு நன்மைகள் விளையும் என்பது. இப்பொழுது பயன்மதி நீயே என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலேயும் கடந்த மூன்று வரிகளை பார்த்தால், முதல் வரியிலே நல்லாய் நீயே என்று இருக்கிறது, இரண்டாவது வரியிலே வல்லாய் நீயே என்று இருக்கிறது, மூன்றாவது வரியிலே எங்கனும் ஆகாய் என்று இருக்கிறது. இப்படி பார்த்தால் இந்த புராண ரத்ன ஸ்லோகத்திலேயே முதல் வரியிலே நல்லா, இரண்டாவது வரியிலே வல்லவன், மூன்றாவது வரியிலே இஷ்டப்பட்ட ரூபம் எடுத்துபவன் என்று இருக்கிறதுனாலே இந்த ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது அதே மூன்று விஷயங்கள் அதே வரிசை கிரமத்திலே அதே மாதிரி வரிக்கு ஒன்றாக வந்திருப்பதாலே நமக்கு என்ன தெரிகிறது, அந்த புராண ரத்னத்தை பின்பற்றிதான் இந்த மூன்று வரிகள் அமைந்திருக்கின்றன. பராசரரை பின்பற்றித்தான் சுவாமி தேசிகன் இங்கே இந்த கருத்துக்களை இந்த வரிசைகளே நுழைத்திருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. இதுவரையில் நாம் ஒரு கருத்தை கேட்டோம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே எங்கனும் ஆகும் மெய் என்று இருக்கிறதே, இஷ்டப்படியெல்லாம் சரீர பரிகிரகம் பண்ண முடியும் என்று அந்த கருத்தை இப்பொழுது கேட்டோம். இதற்கு இதே கருத்துக்கு விஷ்ணு புராணம் தவிர மற்ற பிரமாணங்களும் நிறைய உண்டு. அவற்றிலே ஒன்று, என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்பது நம்மாழ்வாருடைய பாசுரம். நீ என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய், எந்த யோனியில் வேண்டுமானாலும் நீ பிறவி எடுத்தாய், என்னனும் ஆகும் நீ என்பதற்கு இது அர்த்தம். இந்த வரிக்கு சுவாமி தேசிகனே கூட உரை எழுதியிருக்கிறார். என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்ற ஆழ்வாருடைய பாசுர வரிக்கு சுவாமி தேசிகன் காட்டுகிற விளக்கம் மணிப்பிரபாலத்திலே இப்படி இருக்கிறது. தேவதிரி என் மனுஷாவரங்கள் என்கிற எல்லா பிரகாரத்தாலும் பிரமாண சித்தங்களாய் நின்ற பூதஜாதங்கள் நாளிலும் அவற்றோடு சஜாதீயமென்னலாம்படி வியூக வியூகாந்தர விபவ விபவாந்தர ரூபமாயுள்ள அவசார வர்க்கத்தாலே நிலை வரம்பில பல பிறப்பாய் நீ பிறந்தாய், என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய். என்னின்ற யோனி என்றால் எந்த யோனியில் வேணாலும், தேவ யோனி, பெரிய யோனி, மனுஷ யோனி, தாவர யோனி என்று யோனிகள் நாலு விதங்களா பிரிக்கப்பட்டிருக்கின்றன. தேவதிரி என் மனுஷாச்சா இங்கே இருப்பது விஷ்ணு புராணத்திலேயே கூட இருக்கிறது. தேவர்கள் சிரியக் என்றால் விலங்குகள், மனுஷர்கள் மனிதர்கள், தாவரங்கள் செடி கொடி
இந்த நாலு வகை யோனியிலேயும் பெருமாள் அவதாரம் பண்ணி இருக்கிறார். அவைகள் போல அவற்றிற்கு சஜாதீதமாக இவர் வந்து அவதரிக்கிறார். எவ்வளவு அவதாரங்கள் என்றால் அவதார வர்க்கம், யூகாவதாரம், யூகாந்தர அவதாரங்கள், சிவபாவதாரங்கள், சிவபாந்தர அவதாரங்கள் என்று எத்தனையோ. அளவே கிடையாது, எல்லையே கிடையாது, நிலை வரம்பில பல பிறப்பாய். இதைத்தான் இந்த மும்மணி கோவிலே எங்கனும் ஆகும் மெய் என்று சொல்கிறது. எங்கனும் ஆகும் மெய் என்பதற்கு இதுவரையிலே விஷ்ணு புராணத்திலிருந்தும் ஆழ்வார் பாசுரம் தேசிக வியாக்கியானத்திலிருந்தும் பிரமாணங்கள் காண்பித்தோம். அடுத்தது ஒன்று, தன்னுடைய இஷ்டப்படிதான் அவன் அவதாரம் எடுப்பான் என்று மட்டும் இல்லை, அவனுடைய மெய் இருக்கிறதே சரீரம் அவன் இஷ்டப்படிதெல்லாம் அமையும் என்பது மட்டும் இல்லை, அவனை ஆராதிக்க விரும்புகிற பாகவதர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தமர்கள் என்று பெயர். அந்த தமர்கள் அவனை எந்த கோலத்திலே ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அந்த வடிவத்தை எல்லாம் அவன் எடுத்துக் கொண்டு விடுவான். ஒய்கை ஆழ்வார் கூறுகிறார், தமருகந்ததெம்புருவம் அவ்குருவம் தானே என்று. தமர் பாகவதர்கள் உகந்தது, ஆசைப்பட்டது எவ்வுருவம், எந்த ரூபமோ. ஒரு பாகவதர் வந்து சதுர்புஜ ராமனாக சேவிக்க வேண்டும் என்று விரும்பினாரானால் ராமர் திபுஜர் தானே, ராமாவதாரத்திலே ராமருக்கு நாலு கைகள் கிடையாது, அதனாலே அப்படி ஒரு உருவம் பெருமாளுக்கு கிடையாது என்றீராமல் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் என்று சொன்ன ரீதியிலே அந்த மாதிரியாகவும் அவர் வடிவெடுத்துக் கொள்வார். என்னும் ஆகும் மெய் அவருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய மெய்யானது நரம் கலந்த சிங்கமாகவும் ஆகும், வேறு எங்கேயும் காண கிடைக்காத புது வகை அது. அவருடைய மெய்யானது ஆரம்பத்திலே குள்ளமான வடிவமாக இருந்து பிறகு திடீரென்று வானளாக நிற்கிற திருவிக்ரமாவதாரமாகவும் ஆகும். இந்த மாதிரியும் நாம் எங்கேயும் பார்த்ததில்லை. எங்கனும் ஆகும் நெய், அவர் நினைத்தபடியெல்லாம் ஆகும். இது எங்கனும் ஆகும் நெய் என்பதற்கு நாம் கூறுகிற முதல் அர்த்தம். அடுத்தது இன்றைய ஐந்தாறு தாத்பரியங்களிலே இரண்டாவது தாத்பரியம் எங்கனும் ஆகும் நின் என்று அன்வைப்பதாலே கிடைக்கிறது. நீ எங்கனும் ஆகிறாய் என்ற அர்த்தம். இங்கே பகவானை கூப்பிட்டு பேசுகிறார், நீ எப்படி வேண்டுமானாலும் ஆகிறாய் என்று. அதற்கு என்ன அர்த்தமாயிருக்கும்? அவனுடைய சரீரத்தை பற்றி பேச்சில்லை இங்க. பகவானே நமக்கு எப்படி வேண்டுமானாலும் ஆகிறார். இந்த பாசுரத்திலே பயின்மதி நீயே, வெளியும் நீயே, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உறவும் நீயே, உற்றதும் நீயே, நீயே, அறமும் நீயே, துணைவனும் நீயே, புரியனும் நீயே, காரணம் நீயே, கற்பகம் நீயே, இறைவனும் நீயே, இன்பமும் நீயே, ஞானமும் நீயே, எனதும் நீயே, நல்லாய் நீயே, வல்லாய் நீயே என்று 30 வரிகளிலே சொன்னதனுடைய சுருக்கம். எங்கனும் ஆகும் என்பது உன்னுடையது, எப்படி வேண்டுமானாலும் ஆகும். இந்த பாசுரத்திலே சொன்னது அதுதானே,
இருபது வரிகள் கொண்ட இந்த பாசுரத்திலே பதினெட்டு வரிகளிலே என்ன சொன்னாரோ அவையல் அவற்றையெல்லாம் சுருக்கி எண்ணமும் ஆகும் மின் என்று அருளி செய்கிறார். அடுத்தது எண்ணனும் ஆகும் என்றால் பரஸ்பர விரோதமாக கூட ஆகும், எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். அதை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கின்றன உபனிஷத்திலே. ஒன்று அனோரணியான் மகதோமஹியான் என்று ஆரம்பிக்கிறது ஒரு அனுவாதம் நாராயணவல்லி. அவன் அணுவை காட்டிலும் சிறியவனாகவும் இருப்பான் என்று உபநிஷத்திலே சொன்னது போல பரஸ்பர விருத்த தர்மங்களை பக்கத்திலே வைத்து, அதே போல நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலேயும் விருத்த தர்மங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பவன் அவன் என்று ஒரு திருவாய்மொழி பதிகம் மொத்தத்திலேயும் பத்து பாசுரங்களிலேயும் காண்பிக்கிறார் நம்மாழ்வார். நல்குறவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய். நல்குறவு என்றால் ஏழ்மை, செல்வம் என்றால் பணக்காரத்தன்மை. இது இரண்டும் ஒன்றுக்கொன்று விருத்தமானவை. ஆனால் இந்த பகவானவர் நல்குறவும் ஆனார், செல்வமும் ஆனார். நரகும் சுவர்க்கமுமாய் நரகமாகவும் ஆனார், அதற்கு எதிரான சொர்க்கமாகவும் ஆனார். வெல் பகையும் நட்பும் சத்ருவாகவும் ஆனார், சிநேகனாகவும் ஆனார், சிநேகிப்பனாகவும் ஆனார். விடமும் அமுதமுமாய் விஷமாகவும் ஆனார், அமிர்தமாகவும் ஆனார். இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரிடை பண்புகள் கொண்டவை. கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய் பந்தமும் தன்மையும் தழலும் நிழலுமாய். தழலும் நிழலும் பரஸ்பர விருத்தங்கள், இன்பமும் துன்பமும் பரஸ்பர விருத்தங்கள், கலக்கமும் தேற்றமும் பரஸ்பர விருத்தங்கள். ஆனால் இவை எல்லாமாகவும் பகவான் ஆனாம். நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடமுமாய் புண்ணியம் பொனா பாவம் உணர்த்தி பிரிவென்றே கைதவம் செம்மை கருமை வெளுமையுமாய். பரஞ்சுடர் உடம்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய் என்று பரஸ்பர விருத்தம். எங்கனும் ஆகும் மெய் என்பதற்கு கரந்தும் தோன்றியும் நின்றும் நிழல் வெயில் சிறுமை பெருமை குறுமை நெடுமையுமாய் சுழல்வன நிற்பன மற்றுமாய் அவை அல்லமுமாய். இந்த மாதிரி பத்து பாசுரங்களிலே ஒன்றுக்கொன்று எதிரிடையான பண்புகள் எல்லாமே பகவானாக ஆகிறான் என்று சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டு மும்மணி கோவிலே எங்கனும் ஆகும், எப்படி வேண்டுமானாலும் ஆகிற உன்னுடைய வியப்பு ஆச்சரிய சக்தி என்று சொல்கிறார். இதுவரையிலே எங்கனும் ஆகும் மெய்யனின் வியப்பை என்பதற்கு இரண்டு தாத்பரியங்களை கேட்டோம். ஒன்று அவருடைய சரீரம் அவர் இஷ்டப்படியெல்லாம் பரிகிரகம் பண்ணிக்கொள்ள முடியும் என்பது. இரண்டாவது அவரே எந்த விதமாக வேண்டுமானாலும் ஆவார் என்பது. எங்கனும் ஆகும் மெய் எங்கனும் ஆகும் மின் அவர் நமக்கு என்ன வேண்டுமானாலும் ஆவார் என்பதற்கு ஒரு பிரமாண வசனம் பிதாத்வம் மாதாத்வம் தயித தனயஸ்வம் பிரிய சுஹ்ருதி ஸ்வமேவ ஸ்வம் மித்ரம் குருரசி கதிஷ்டா ஸ்ரீஜகதாம். நீயே தந்தை, நீயே தாய், நீயே
செல்லமான மகன், நீயே பிரியமான நண்பன், நீயே மித்திரனானவன், நீயே குருவானவன், நீயே ஜெகத்துக்கெல்லாம் கதியானவன் என்கிற ஸ்லோகத்திலே சொன்னபடி எங்கனும் ஆகும் எல்லா விதமாகவும் அவன் ஆகிறான். பகவத்கீதையிலே தான் எங்கனும் ஆகிறான் என்பதை தானே சொல்லிக் கொள்கிறான். அஹம் க்ரதுஹு அஹம் யஜ்ஞஹ ஸ்வதாஹம் அஹம் ஔஷதம் மந்த்ரோஹம் அஹமே வாஜ்யம் அஹம் அக்னிஹி அஹம் ஹுதம் பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹஹ ஜதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச ஸ்ரவணம் சுஹ்ருதி. தான் என்னென்னவெல்லாம் ஆகிறான் என்பதற்கு நான் உபாசனம் ஆகிறேன், நான் யாகம் ஆகிறேன், நான் ஸ்வதாவாகிறேன், நான் மருந்தாகிறேன், நான் மந்திரமாகிறேன், நான் ஆஜ்யமாகிறேன், நான் அக்னி ஆகிறேன், நான் ஹோம பொருள் ஆகிறேன், நான் இந்த உலகிற்கு தந்தை ஆகிறேன், தாய் ஆகிறேன், படைப்பாளன் ஆகிறேன், ஆட்டன் ஆகிறேன், கதி ஆகிறேன், தாங்குபவன் ஆகிறேன், பலன் கொடுப்பவன் ஆகிறேன், சாட்சியாக கவனித்து வருபவன் ஆகிறேன், விவாகம் என்ற இருப்பிடமாக ஆகிறேன், சரணம் என்ற புகலிடமாக ஆகிறேன், சுகிருத் என்ற நல்ல நோக்கம் கொண்டவனாக ஆகிறேன் என்று எங்கனும் ஆகும் என்பதற்கு மூலபூதமான பகவத்கீதை வசனத்தை பார்த்தோம். இதிலே இதற்கு அடுத்த வரி மிகவும் முக்கியமானது. அமிர்தம் செய்வ மிருத்துஷ்டாஹம் அர்ஜுனா, அர்ஜுனா அமிர்தமும் நான் தான், மிருத்யுவும் நான் தான், சத்தும் நான் தான், அகத்தும் நான் தான் என்கிறார். என்னும் ஆகும் என்பதற்கு விருத்த தர்மங்களை சொல்லி காண்பிக்க வேண்டும் அல்லவா? அமிர்தம் மிருத்யுவுக்கு விரட்டுகிற சாதனம். மிருத்யு அமிர்தத்துக்கு எதிரிடையானது. இந்த இரண்டுமே நான் தான். சத்து அசத் என்பதற்கு இருப்பது இல்லாதது என்று அர்த்தம் சொல்லலாம், நல்லது கெட்டது என்றும் அர்த்தம் சொல்லலாம். அது எல்லாமே நானாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே பகவானே சொல்லி காண்பித்த தாத்பரியம் இன்றைக்கு சொல்கிற இந்த இரண்டாவது தாத்பரியம். முதல் தாத்பரியம் அவன் இஷ்டப்படியெல்லாம் தேக பரிகிரகம் பண்ணுவான் என்பது. இரண்டாவது தாத்பரியம் அவன் தானே பலவிதமாக விருத்த தர்மங்கள் கொண்டவனாக ஆனவன் என்று. இப்பொழுது மூன்றாவது வியப்பே என்று. நீ இந்த மாதிரி எங்கனும் ஆகும் மெய் கொண்டிருப்பதனாலே வியப்பு ஏற்படுகிறது, ஆச்சரியம் வருகிறது என்பது அடுத்த தாத்பரியம். இதை விளக்குவதற்கு சுவாமி தேசிகனுடைய வரதராஜ பஞ்சாசத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். பிரம்மாண்ட மண்டலம வரதராஜனே, நீ வடபத்திரசாயியாகவும் ஒரு அவதாரம் பண்ணினாய், மகாவராகமாகவும் ஒரு அவதாரம் பண்ணினாய். இந்த முதல் அவதாரத்திலே ஒரு சின்ன குழந்தையாக வடிவெடுத்துக் கொண்டாய், வடபல்லாசமித ஒரு ஆலமரத்தினுடைய இலைக்குள்ளே போய் படுத்துக் கொண்டது அந்த குழந்தை. அவ்வளவு சிறிய வடிவம். ஆனால் அந்த குழந்தையிடம் என்ன விசேஷம் என்றா என்று கேட்டால், மார்க்கண்டேயர் போய் பார்க்கிறார் அந்த குழந்தையை. பிரம்மாண்ட மண்டலமூ
அந்த குழந்தையினுடைய வயிற்றினுடைய ஒரு ஏக தேசத்திலே ஒரு பகுதியிலே இந்த பிரம்மாண்ட மண்டலமே இருந்தது. எதண்ட மண்டாந்தர கோச்சரம் என்று சொல்கிறாரே, அந்த அண்டங்கள் பிரம்மாண்டங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய வயிற்றிலே இருந்தது. இது ஒரு ஆச்சரியம் என்றால், அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்தான், மகாவராகாவதாரம். அந்த வராகாவதாரம் எவ்வளவு பெரிய அவதாரம் என்றால், இந்த வடபத்ரகாளி அவதாரத்துக்கு நேர் எதிரான அளவு கொண்ட அவதாரம். கணகநாயகே என்று வர்ணிப்பார்கள், அதனுடைய அளவு பெருசா இருப்பதை வர்ணிக்கிறது. அந்த வராகாவதாரத்து வராகத்தின் கால் அடியிலே இருக்கிற குழம்பு இருக்கிறது, அந்த குழம்பிலே பிரிவுண்டு இரட்டை குழம்பு, அதன் நடுவிலே மேருமலை மாட்டிக்கொண்டு விட்டதாம். மேருமலை மலைகளுக்குள்ளே பெரிய மலை, அந்த மலையானது அந்த வராகாவதாரத்து குழம்பிலே இருக்கிற பிளவுக்குள்ளே புகுந்து போயிடும். அவ்வளவு பெரிய சரீரம் அந்த வராகாவதாரத்து சரீரம் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே தானே வருகிறது. இப்பொழுது என்ன ஆச்சரியம் என்றால், ரொம்பவும் சின்னதான குழந்தையினுடைய வயிற்றிலே ஒரு பகுதியும் ஒரு மூலையிலே கிடந்திருக்கிறதே பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்திலே அதற்குள்ளே ஒரு வராகாவதாரம் நடக்கிறது. அது ரொம்பவும் பெருசான அளவிலே இருக்கிறது. இந்த வாராகம் வபுகம் இருக்கிறதே வராக சரீரம், அது அத்புதம். இந்த மெய்யானது வியப்பாக இருக்கிறது. என்னமாகும் மெய்ய நின் வியப்பே என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இதை பற்றி சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபம் என்கிற ஒரு கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகம் நயமாக பேசுவார். விஷ்வாந்தர்வர்த்தி பாலோதரஜதமகிலம் தத்துவ விஷ்வாசபூமி. இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே விஸ்வம், அதற்குள்ளே அந்தர்வர்த்தி அடங்கி கிடக்கிறது ஒரு பாலம், அவன்தான் வடபத்ரசாயி. ஆலமாமரத்தி நிலை மேல் ஒரு பாலகனாய் என்று சொல்லப்பட்டவர். ஆனால் அந்த பாலனுக்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறது? பாலோதரக தமகிலம், அவருடைய வயிற்றிலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. அகிலமே ஆலமாமரத்தி நிலை மேலுரு பாலகனாய் ஞாலமே ஏழு லோகங்களையும் அவன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறான். சத்ய விஸ்வாச பூமி, இது நம்பும்படியாகவே இல்லையே, அதுதான் வியப்பு. பிரபஞ்சத்திலே உள்பட்டதுதானே அந்த ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய ஒரு இலைதானே என்று மிதந்து வருகிறது. பிரபஞ்சத்திலே மிகவும் சிறிய பகுதியான அந்த இலையிலே ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையினுடைய வயிற்றிலே இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்றால் இதை நம்ப முடியவில்லையே. இந்திரஜாலம் பிரவிருத்தம், பெருமாள் மாயா தியானத்தினாலே அவர் எவ்வளவோ இந்திரஜாலங்கள் பண்ணுவார், அதனாலே அவர் வாமனராக பிறந்து திருவிக்கிரமனாக ஆனது கூட அந்த மாதிரி ஒரு இந்திரஜாலம்தான் என்று சொல்லி அவருடைய ஆச்சரிய சக்தியை குறைவாக மதிக்க வேண்டாம் இந்திரஜாலம் என்று. இந்திரஜாலம் என்றால் சில சமயங்களிலே
அது இல்லாமலே கூட இருப்பது போல் தோற்றமளிக்கும். அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். மாபூதாஷ்டர்ய சக்தேஹே அவிததமிதமித்யேவ சர்வாப்த சித்தேஹே யாதாதஸ்யோபசாந்திஹி ததனுகுணதசா எப்படி ஆலை இலையிலே பகவான் குழந்தையாக இருந்தது வியப்போ, அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வராகாவதாரம் பண்ணினதும் வியப்பு. இதை ஒரு ஆச்சாரியர் இப்படி எழுதுகிறார், எறும்பு பாழியில் மகாகஜம் போலே, ஒரு சின்ன எறும்பு புற்றிலே பெரிய யானை நுழைய முடியுமோ? நுழைந்தால் நமக்கு வியப்பு என்றுதானே சொல்லுவோம். அது போலத்தான் இந்த மகாவராக அவதாரம் இந்த பிரபஞ்சத்திலே நடந்திருக்கிறது என்று அவருடைய வர்ணனை. நின் வியப்பும் இதுவரையில் இந்த வரிக்கு மூன்று தாத்பரியங்களை பார்ப்போம். அடுத்தது நாலாவது தாத்பரியம், நின்வியப்பு என்றால் விஷ்ணோ மாயாஹ என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்பட்டது. விஷ்ணுவினுடைய மாயைகள் எல்லாம் நின்வியப்பு என்று இந்திய மும்மணி கோவிலே சொல்லப்படுகின்றன. என்ன மாயைகள் என்றால், இந்த லோகத்திலே நடக்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு செயல்களுக்கு நமக்கு காரணம் செய்வதில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே என்று நாம் வியக்கிறோம். இதை பற்றி ஒரு ஆச்சாரியர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். அதை பராசர பட்டர் என்பவர் பகவத்குண தர்ப்பணம் என்கிற புத்தகத்திலே மேற்கோள் காட்டுகிறார். மேகோதய ஆதரசம் இந்த ஒரு விபாக புரிதானிவாயோ என்பது அந்த ஸ்லோகம், அபியுக்தருடைய ஸ்லோகம் என்கிறார். இதனுடைய அர்த்தம், திடீரென்று வானத்திலே மேகங்கள் திரள்கின்றன, சற்று நேரத்துக்கு முன் இல்லாத மேகங்கள் எல்லாம் உருவாகின்றன, சில சமயங்களிலே வேகமாக கூட திரண்டு விடுகின்றன. அது ஒரு ஆச்சரியம். சமுதிர கரையில் போய் நின்று கொண்டிருந்தால் அலைகள் வேகமாக நம்மை நோக்கி வருகின்றன, உடனே திரும்பியும் போய்விடுகின்றன. அதை பார்த்தால் அது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. சந்திரனை கவனித்தால் அவனுக்கு 16 கலைகளாக அம்சங்களாக வீசும் வீசமாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒரு வீசம் கூடுகிறது, ஒரு வீசம் குறைகிறது என்று இந்த சந்திர விபாகம் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காற்று வீசுவதை எடுத்து பார்த்தாலே அதிலேயே எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கின்றன. மின்னல் மின்னுவதிலே ஒரு ஆச்சரியம் தெரிகிறது. சூரியன் காலையிலே கிழக்கிலே தோன்றி மாலையிலே மேற்கிலே மறைகிறானே, அந்த சூரிய கதி இருக்கிறதே, அது ஒரே மாதிரியாக தினமும் நடப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்மை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் எத்தனையோ விஷ்ணோர் விசித்ராக பிரபவந்தி மாயாஹ, கடவுளுடைய விசித்திரமான ஆச்சரிய சேஷ்டிதங்கள் தான் இவை. உன்னுடைய ஆச்சரிய சேஷ்டிதங்கள் தான் இவை, என்னென்னவோ நடக்கின்றன லோகத்திலே என்பது இன்றைக்கு பார்க்க வந்த நாலாவது தாத்பரியம். அடுத்தது ஐந்தாவது, போன வரியிலே வைய முண்டு என்று முடிந்தது போன வரி. இந்த வரியிலே வியப்பு பேசப்படுகிறது. இது இரண்டையும் அன்வயம் பண்ணிக்கொள்ள வேண்டும்.
வையமுண்டு நீதலின் வியப்பு என்று. என்ன ஆச்சரியம் என்றால், இந்த லோகத்தை வையம் இருக்கிறதே பூமி, இதை உண்டு உருவிதலினாலே எங்களுக்கு வியப்பு ஏற்படுகிறது, ஆச்சரியம் ஏற்படுகிறது என்று. ஏன் வையமும் துணிதலாலே வியப்பு ஏற்படுவாரேன் என்றால், எல்லா கிரந்தங்களும் அப்படித்தான் சொல்கின்றன. யசோதை குழந்தை பாலகிருஷ்ணனுடைய வாயை திறந்து பார்த்தாள். எதற்காக என்றால், குழந்தைக்கு பல் பேசி விட்ட பிறகு வையனாவழித்தாளுக்கும் தந்திட வையமேலும் கண்டாள் பிள்ளை வாயிலே. நாக்கு வழிப்பதற்காக அவள் வாயை திறக்க சொல்லும் பொழுது அந்த வாய் வழியாக வாய்க்குள்ளே ஏழு லோகங்களையும் அவள் பார்த்தாள். ஆச்சரியப்பட்டு போனாள். வாயு வையகம் கண்டமடமல்லார். எப்போதே மட்டுமில்லாமல் அங்கே இருக்கிற மற்ற ஸ்திரீக்கள் எல்லாம் கூட கிருஷ்ணனுடைய வாயிலே இருக்கிற வையகத்தை பார்த்தார்கள். அவர்கள் என்ன பண்ணினார்கள், ஆயர் புத்திர நல்ல நருந்தெய்வம், இவன் ஆய்ப்பாடியிலே நம்மோடு வந்த இடைச்சிறுவன் கிடையாது, இவன் அருண் தெய்வம் என்று உணர்ந்து கொண்டார்கள். ஆயத்தீருடை பண்ணுடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அவர்கள் அப்போது என்ன சொல்லி மகிழ்ந்தார்கள், மாயன் என்று மகிழ்ந்தனர். இவன் மாய சேஷ்டம் கொண்டவன், வியக்கத்தக்கவன், மாயாவி என்று சொல்லி மகிழ்ந்தார்கள் அந்த ஆயர் மாதர்கள் எல்லாம். அதைத்தான் இங்கே மும்மணி கோவிலே வியப்பு என்கிறார். இந்த வியப்பு ஆச்சரியத்துக்கு மாயத்துக்கு காரணம் வையமும் துணிதல் என்றாய். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த ஆயிரத்திலே அடுத்தடுத்து இரண்டு திருநாமங்கள் மகாயோ மகாசனஹா என்று, நைகமாயன் என்று ஒரு திருநாமம், மகாசனன் என்று அடுத்த திருநாமம். நைகமாயன் என்றால் நிறைய விதமான மாயைகள் ஆச்சரியங்கள் கொண்டவன் என்று அர்த்தம். மகாசனஹா என்றால் பெரும் தீமிக்காரன், அசனம்னா சாப்பாடு, பெரிய சாப்பாடு கொண்டவன் என்று. இங்கே சொல்ல வந்த அர்த்தம்தான், லோகத்தையே அவன் சாப்பிட்டு விடுவதனாலே அவன் மகாசனாகிறான். உபநாமாம் மிகிரநாதில் மகாசன இதீரிதா. இந்த புவனங்களை எல்லாம் அவன் சாப்பிட்ட காரணத்தினாலே அவனுக்கு மகாசனன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது, பெரிய சாப்பாட்டுக்காரன் என்றார். அதற்கு முன் பெயர் நிறைய வியக்கத்தக்க செயல்களை கொண்டவன், ஆச்சரிய சேஷ்டிதான் என்றார். அதற்கு ஒரு நிதர்சனமாக ஒரு திருஷ்டாந்தமாகத்தான் இந்த வையமேளம் என்பது வருகிறது. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது, வியப்புக்கும் வையமுண்டலுக்கும் இருக்கிற சம்பந்தமானது பெரியாழ்வார் திருமொழியில் மட்டுமில்லை, விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயும் வருகிறது. மகாசனஹா என்ற திருநாமப்படி வையமுண்டவன், நைகமாயகா என்ற திருநாமத்துக்கு நிதர்சனமாகிறான், அவன் வியப்புக்குரியவனாகிறான் என்று. மகாபாரதத்திலே இதை சொல்லும் பொழுது என்று ஒரு ஸ்லோகம் அங்கே. நான் லோகத்திலே சாவர ஜங்கமங்கள்,
அசையா பொருள்கள் அசைய அசையும் பொருள்கள் என்னென்ன பார்த்தேனோ அதையெல்லாம் அந்த மகாத்மாவான வடபத்ர சாயியினுடைய வயிற்றிலே பார்த்தேன் என்கிறார் ரிஷி. அப்படி சொல்லிட்டு அங்கேதான் மகாத்மனகா என்கிற அடைமொழியிட்டிருக்கிறார். வியப்பு என்பதற்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் உண்டு. இதுவரையில் ஆச்சரியம் என்கிற ஒரு அர்த்தத்தை சொன்னோம். மகாத்மத்துவம் என்பதற்கும் வியப்பு என்ற தமிழில் பெயர். வியப்பு என்றால் மிக பெரியவனான அளவில் பெரியது என்று. இங்கே மகாத்மா என்று சதபஷ்யமகம் சர்வம் மகாத்மனஹா. இப்படி வையம் ஏழும் உண்டதாலே அவன் மகாத்மாவாகிறான், பிரசம்சைக்கு உருவன் ஆகிறான், அவனுக்கு பாராட்டு கிடைக்கிறது. மகாபாரதம் முதலிய இதிகாசங்களிலே புராணங்களிலே. இப்பொழுது கடைசியாக ஒரு ஆறாவது அர்த்தத்தையும் பார்ப்போம். ஆறாவது தாத்பரியம் நின் வியப்பு என்று சொல்றோம். நின் வியப்பு என்றால் விஷ்ணோர் மாயாகா என்று முதலிலே ஒரு அர்த்தம் சொன்னோம். நின் என்பதற்கு ஐந்தாம் வேற்றுமையாக கொண்டு இப்பொழுது வேறு அர்த்தம் சொல்லப் போகிறோம். நின் உன்னிடமிருந்து வியப்பு மேம்பாடு. வியப்பு என்பதற்கு அகராதியிலே பார்த்தால் ஆச்சரியம் என்பதைதான் முதல் அர்த்தமாக போட்டிருப்பார்கள். ஆனால் அளவில் பெரிதாயிருப்பது மேம்படுவது இதெல்லாம் கூட அதற்கு அர்த்தம் உண்டு. இப்பொழுது நின் வியப்பு என்பதற்கு உன்னிடமிருந்து மேம்பாடு என்ற அர்த்தத்தை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோமே ஒரு புராண ரத்ன ஸ்லோகம், அதிலே சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ ஸ்வசக்திலே சோத்ருத பூத வர்க்கஹ இச்சாகிஹீதாபிமதோ ருதேஹ சம்சாதிதாசேஷ ஜஜத்விதோ யஹ என்கிற ஸ்லோகத்திலே முதல் வரியிலே இருக்கிற அர்த்தம் நல்லாயினியே என்று மும்மணி கோவிலிலே இருந்தது. இரண்டாவது வரியிலே இருக்கிற அர்த்தம் வல்லாயினியே என்று இதே மும்மணி கோவிலிலே அடுத்த வரியிலே இருந்தது. மூன்றாம் வரியிலே இருக்கிற அர்த்தம் என்னும் ஆகும் மெய் என்று மும்மணி கோவிலிலே இருந்தது. அப்படியானால் நாலாம் வரியிலே இருக்கிற அர்த்தம் எங்கே என்று ஒரு சகஜமான கேள்வி. நாலாம் வரிக்கு என்ன அர்த்தம்? சம்சாதித அசேஷ ஜக எல்லாருக்கும் அவன் ஸ்ரேயஸ் பண்ணுகிறான், மேன்மை பண்ணுகிறான், ஹிதம் புரிகிறான். இப்படி அவனிடமிருந்து எல்லாருக்கும் ஒரு மேம்பாடு கிடைக்கிறதே, அப்படி கிடைப்பதாக இந்த புராண ஸ்லோகம் சொல்லுகிறதே. இந்த புராண ஸ்லோகத்திலே இருக்கிற நாலு வரிகளிலே மூணு வரிகளுடைய அர்த்தம் மும்மணி கோவிலே பார்த்தோமே, இந்த நாலாவது வரியிலே இருக்கிற அர்த்தம் அவனிடமிருந்து நமக்கு மேம்பாடு கிடைக்கிறது என்கிற அர்த்தம் மும்மணி கோவிலே விட்டு போயிற்றா என்று கேட்டால் அதுவும் இல்லை. நின் வியப்பு என்றால் உன்னிடமிருந்து மேம்பாடு என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் சம்சாதித அசேஷ ஜகத்வித என்பதையும் இங்கே காட்டுகிறதாயிற்று. இதுவரையிலே என்னனுமாகும் மெய்யனின் வியப்பே என்பதற்கு ஐந்தாறு தாத்பரியங்களை பார்ப்போம். இந்த ஐந்தாறு தாத்பரியங்களிலே அன்பய பேதம் ஏற்பட்டது. முதல் தாத்பரியத்திலே என்னனும் ஆகும் மெய் என்று கூட்டினோம். இரண்டாவது தாத்பரியத்திலே என்னனும் ஆகும் நீ என்று கூட்டினோம். மூன்றாவது தாத்பரியத்திலே என்னனும் ஆகும் வியப்பு என்று கூட்டினோம். நாலாவது கூட்டுதல் இன்றைக்கு இன்னும் பார்க்கவில்லை.
எங்கனும் ஆகும் அங்கனே என்று அடுத்த வரியிலே சேர்த்து கூட்ட வேண்டும். இதை அடுத்த வாரம் அடுத்த வரியை கிரகிக்கும் பொழுது இந்த இந்த அன்மயத்தை பற்றி அப்பொழுது பேசலாம். இப்பொழுது மூன்று விதமாக அன்பயித்தோமே, வெவ்வேறு தாத்பரியங்களையும் சொன்னோமே, இந்த மூன்றுக்குள்ளே எது இங்கே மிகவும் பொருத்தமானது என்று ஒரு சின்ன அலசல் பண்ணுவோம். எங்கனும் ஆகும் என்பதை மெய்யில் சேர்க்க வேண்டுமா, நின்னில் சேர்க்க வேண்டுமா, வியப்பில் சேர்க்க வேண்டுமா என்று இப்பொழுது கேள்வி. மூன்றிலும் எதில் வேண்டுமானாலும் சேர்க்கலாம், சேர்த்தால் என்ன அர்த்தம் வரும் என்பதை சொல்லிவிட்டோம். அந்த அர்த்தங்கள் எல்லாம் ஆச்சாரிய பரிகிரகீதங்கள் என்பதையும் பார்த்து விட்டோம். இருந்தால் கூட அவற்றுக்குள்ளே எது மிகவும் பொருத்தமுடைத்தாயிருக்கும் என்று இப்பொழுது அழகப் போகிறோம். பொதுவாகவே அன்பயம் என்பது மிகவும் தூரத்தில் இருக்கிற பதத்தோடு சேர்க்காமல் அதற்கு அடுத்த பதத்தோடே சேர்ப்பதுதான் சகஜமானது. ஆகையினாலே எங்கனும் ஆகும் மெய்யனின் வியப்பே என்ற இடத்திலே எங்கனும் ஆகும் என்கிற அடைமொழியை மெய் என்பதில் சேர்ப்பதுதான் உச்சிதம். உன்னுடைய சரீரமானது எங்கனும் ஆகும், உன் இஷ்டப்படியெல்லாம் ஆகும் என்று முதலிலே ஒரு அர்த்தம் சொன்னோமே, அதுதான் உச்சிதமான அர்த்தம். ஏனென்றால் அதிலேதான் தூர அன்பயம் இல்லை, அடுத்த பதத்தோடையே சேர்த்து விடுகிறோம் என்று ஒரு சாராருடைய கருத்து. இதை ஆட்சேபிக்கிற இரண்டாவது சாரார், எங்கனும் ஆகும் நின் என்பதிலேதான் சேர்க்க வேண்டும் என்கிறார்கள். அவர்கள் சொல்கிற வாதம் என்னவென்றால், மெய்ய என்பது இங்கே சம்போதனம், மெய்யனே எங்கனும் ஆகும் நின் வியப்பே என்று சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாசுரத்திலே சொன்ன கருத்துகளுடைய சாரமாக இது அமைய வேண்டும் என்றால் அப்படி கூட்டினால்தான் அமையும். நீதான் எங்கனும் ஆகிறாய், ஏனென்றால் இந்த பாசுரத்திலே பயின்மதி நீயே, வெளியும் நீயே, தாயும் நீயே, தந்தையும் நீயே என்றெல்லாம் 18 தடவை எங்கனும் ஆகும் நீ என்று சொல்லியிருப்பதாலே 19வது வரியிலே அதை அனுவதிப்பதே உச்சிதமாகபடியினாலே எந்த அன்பயமானது இந்த பிரகரணத்துக்கு மிகவும் ஒத்து வருகிற அர்த்தத்தை கொடுக்குமோ அந்த அன்பயத்தையே நாம் ஏற்க வேண்டும் என்பதாலே இந்த பாசுரத்திலே நீ எங்கனும் ஆவா என்பது இதற்கு முன் வரிகளிலே சொல்லப்பட்டபடியினாலே எங்கனும் ஆகும் நின் என்கிற அன்பையும்தான் உதித தரம் என்று இந்த இரண்டாவது சாரால் வாதிக்கிறார்கள். மூன்றாவது சாரார் எங்கனும் ஆகும் வியப்பு என்பதிலே கூட்டுவதுதான் மிகவும் பொருத்தமுடையதாக இருக்கும். இந்த பாசுரத்திலே இந்த வரியிலே வியப்பை பற்றி பேசியாது, என்ன வியப்பு என்று சொல்ல வேண்டாமோ? அதற்காக எங்கனும் ஆகும் வியப்பு, நீ எந்த விதமாக வேண்டுமானாலும் ஆகிற வியப்பு, உன்னுடைய சரீரம் எந்த விதமாக வேண்டுமானாலும் ஆகிற வியப்பு, குறிப்பாக வாமனத்தில் இருக்கிற அவதாரத்திலேயும் மத்தியபூர்மாத்திய அவதாரங்களிலேயும் குறிப்பாக நரசிம்மாவதாரத்திலேயும் என்ன வியப்பு, எங்கனும் ஆகும் நீ என்பதால் வந்த வியப்பு. ஆகையாலே எங்கனும் ஆகும் வியப்பு என்று சேர்ப்பது பொருத்தமுடையது. இப்படி அன்பயம் பண்ண வேண்டி பண்ணவில்லை என்றால் வியப்பை பற்றி ஏன் பேசுகிறார், எந்த வியப்பை பற்றி இங்கே பேசுகிறார் என்பதெல்லாம் சொல்லாமல் போனதாக ஆகும். எங்கனும் ஆகும் வியப்பு என்பதை இந்த வரியிலே பேசுகிறார் என்று சொல்வதே பொருத்தமுடையது என்று மூன்றாவது சாரார் சொல்கிறார்கள். ஆக ஒவ்வொரு தாத்பரியத்துக்கும் ஒரு சுவாரஸ்யம், அதற்கென்று தனிப்பட்ட சுவாரஸ்யம் அமைந்திருக்கிறபடியாலே நாம் மூன்று அன்வயங்களையும், ஏன் மூன்று மட்டும் என்ன, அடுத்த வாரம் சொல்லப் போகிற எங்கனும் ஆகும் அங்கனே
என்கிற நாலாவது அன்வயத்தையும் கூட நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதுவரை இன்று எங்கனும் ஆகும் மெய்யனின் வியப்பே என்கிற வரியிலே ஐந்தாறு சுவாரஸ்யமான கருத்துக்களை தாத்பரியங்களை அனுபவித்தோம். அடுத்த வாரம் அங்கனே ஒக்க அறிவதாரணமே என்கிற இந்த பாசனத்தினுடைய கடைசி வரியிலே கொட்டி கிடக்கிற அர்த்தங்களை எல்லாம் ரசிக்கப் போகிறோம். வேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்